வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள ஒரு பத்திரிகை செய்தி இன்றைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிக்கை ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வெளியிடப்பட்டது விண்ணப்பங்கள் வந்து இணையதளம் வாயிலாக பெறப்பட்டு வருகிறது இது வந்து கடைசி தேதி வந்து பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசி தேதி விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி அந்த சமயத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிக்கை பக்கம் என்னில் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த இறுதியாண்டு பட்டப்படிப்பு அதாவது பிஎட் பட்டப்படிப்பு முடித்த பிஎட் இறுதியாண்டு படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் மாணவிகள் போன சர்டிஃபிகேட்டின் அடிப்படையாக கொண்டு விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் விண்ணப்பத்தில் வந்து அவங்களுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதனால் கடைசி ஆண்டு இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் பிஎட் மாணவ மாணவிகள் விண்ணப்பிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க டிஆர்பி தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் போர்டு கொடுத்துருக்கு அதே சமயத்தில் பட்டப்படிப்பு கல்வி படிப்பு அதாவது மேல்நிலை கல்வி முடித்த ப்ளஸ் டூ முடித்த மேல்நிலை கல்வி முடித்த இறுதியாண்டு ஆசிரியர் கல்வி பட்டய படிப்பு டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அவங்களும் போனஃபைட் சர்டிஃபிகேட்டின் அடிப்படையாக கொண்டு விண்ணப்பிக்கலாம் இதற்கும் வந்து ஆன்லைன் விண்ணப்பத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்போ நீங்கள் பிஎட் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோடு பண்ணி இந்த தேர்வு எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிவகையை வந்து அரசு டிஆர்பி போர்டு வந்து செஞ்சிருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பிஎட் இறுதியாண்டு படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளும் ப்ளஸ் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளும் விண்ணப்பிப்பதற்கான அடிப்படை வசதிகளை உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட்டை கொண்டு நீங்கள் அப்லோடு செஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த டிஎன்டி டிஇடி தேர்வு எழுதுவதற்கு டெட் தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு அரசு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தேர்வில் வெற்றி பெற்று அரசு பள்ளி ஆசிரியராக வாழ்த்துக்கள் இந்த இந்த பதிவு வந்து நல்ல நோக்கத்திற்காக பதிவிடப்பட்டுள்ளது மாணவ மாணவிகள் இதை தவறாது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்